தமிழ் ரசிகர்களே, மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு போயிட்டு இருக்கிற பலரோட வாழ்க்கையில ஒரு பேர் இடியா இந்தியாவில இன்னையில இருந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுத்தப்படும்ன்றது அமைஞ்சிச்சு. ஆனா இதன் பின்னாடி என்னென்ன விஷயங்கள், செய்திகள் பதிஞ்சிருக்குன்றதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப் நிறுவனம் தங்களோட யூசர்களுக்கு புதிய சேவை விதிமுறைகளை ஜனவரி மாதம் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி யூசர்களோட தகவல்களை சேகரித்து விற்பது தொடர்பா விதிமுறைகள் இடம்பெற்றிருந்ததுனால பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. மேலும் இது வாட்ஸ்அப் யூசர்களோட பிரைவசியை பாதிக்கும்னு பலரும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி பல குழப்பங்கள் காரணமா வாட்ஸ்அப் அந்த அறிவிப்பை மே 15 ஒத்தி வச்சது. ஏற்றுக்கொள்ளும் யூசர்கள் மட்டும் தொடர்ந்து அனைத்து சேவைகளையும் பெறுவாங்கன்னும், மித்தவங்க அதாவது ஏற்காத மற்றவங்க சேவையை உடனடியா நிறுத்தப்படாதுன்னும், படிப்படியா மட்டுமே ஒவ்வொரு வசதியா குறைக்கப்படும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பிரைவசி பாலிசியை எதிர்த்து இந்திய அரசு இடைநிலை வழிமுறைகள் மற்றும் டிஜிட்டல் ஊடக நெறிமுறை விதிகள்னு புதிய விதிகளை அரசு அறிவிச்சது. பிப்ரவரி 25 அன்று அறிவிக்கப்பட்ட புதிய விதிகள் படி சமூக ஊடகங்கள் ஆகிய ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மத்திய அரசின் புதிய சமூக வலைதள விதிகளுக்கு கட்டுப்படாமல் இருக்கும் பட்சத்துல நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் வாட்ஸ்அப் தன்னோட பிரைவசி பாலிசி அரசோட விதிமுறைகளுக்கு இணங்காம இருக்கிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும், இந்த திடீர் கட்டுப்பாடுக்கான அடித்தளம் என்னன்னு பார்த்தா, முன்னதா பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவின் பெயருக்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில டூல் கிட் ஒன்றை காங்கிரஸ் உருவாக்கியுள்ளதா பாஜக குற்றம் சாட்டியிருந்துச்சு. ஆனா காங்கிரஸ் கட்சி அதனை திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. தவறான தகவல்களை பரப்பும் சில பாஜக தலைவர்களோட ட்விட்டர் கணக்குகளை நிரந்தரமா முடக்கணும்னு ட்விட்டர் நிறுவனத்துக்கு அக்கட்சி கடிதம் எழுதி இருந்துச்சு. அப்படி என்னதான் விதிமுறைகளை இந்திய அரசு விதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஊடகங்களோட நிறுவனங்கள் ஒரு பெரிய இணக்க அதிகாரி அதாவது சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆபிசர், நோடல் தொடர்பு அதிகாரி நோடல் ஆபிசர் மற்றும் குடியுரிமை குறை தீர்க்கும் அதிகாரி அதாவது ரெசிடென்ஸ் கிரீவன்ஸ் அட்ரஸிங் ஆபிசர் ஆகியோரை நியமிக்கணும். இது தவிர செயலியில அரசுக்கோ சமூகத்திற்கோ தீங்கு விளைவிக்கும் பதிவுகள் 24 மணி நேரமும் கண்காணிக்கணும். தவறான பதிவுகள் குறித்து சமூக ஊடக நிறுவனங்களும் பெறப்பட்ட புகார்கள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளோட விவரங்களை மாதாந்திர அறிக்கையா சப்மிட் செய்யணும். அதே போல அப்படி தவறான பதிவுகள் போடுற யூசர்ஸோட அக்கவுண்ட் அகற்றப்பட்ட விவரங்களும் அந்த மாதாந்திர அறிக்கையில இருக்கணும். அவர்கள் இந்தியாவில் அதன் வலைதளம் அல்லது மொபைல் பயன்பாட்டில் இல்லாட்டி ரெண்டுலுமே வெளியிடப்பட்ட உடல் தொடர்பு முகவரி அதாவது பிசிக்கல் அட்ரஸ், லொகேஷன் அட்ரஸ் அந்த பதிவில் இருக்கணும். மேலும் எந்த ஒரு ஆட்சேபனைக்குரிய தகவலும் ஒரு இடைத்தரகரால் அதன் சொந்த விருப்பப்படி அகற்றப்பட்டா அந்த பதிவு அகற்றவோ இல்லை அந்த அக்கௌண்ட்டை முடக்குறதுக்கோ முன்னாடி அந்த உள்ளடக்கத்தை உருவாக்கிய, பகிர்ந்த, பதிவேற்றிய பயனருக்கு அந்த நீக்கம் குறித்து அந்த பதிவிற்கான காரணங்களோட அறிவிக்கணும். அப்படிப்பட்ட பதிவை மறுக்க அந்த யூசருக்கு போதுமான மற்றும் நியாயமான வாய்ப்பை கொடுக்கணும். மற்றும் அத்தகைய அணுகலை மீண்டும் நிறுவனத்திற்காக வாய்ப்பளிக்கணும். மேலும் குடியுரிமை குறை தீர்க்கும் அதிகாரியோட மேல் பார்வையில இந்த ப்ராசஸோட நடவடிக்கைகள் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களோட புகார்கள் அதாவது பாதிக்கப்பட்ட நபர்கள் மெசேஜனால பாதிக்கப்பட்ட நபர்களோட புகார்களை 24 மணி நேரத்துக்குள்ள பதிவு செஞ்சு 15 நாட்களுக்குள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிர்வாணம், பாலியல் தொடர்பான பதிவுகள் அல்லது ஆள் மாறாட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பதிவுகளை 24 மணி நேரத்திற்குள்ள சமூக ஊடக தளங்கள் அகற்றணும். இனிமேல் நிம்மதியா எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாம ரீல்ஸ் பார்க்கலாம். எல்லாவற்றிலும் கடினமான விதி வாட்ஸ்அப்பை தாக்குது. ஏன்னா இது அவங்களோட என் டு என் என்கிரிப்ஷன் சொல்லப்படுற பாதுகாப்பை உடைக்குது. ஏன்னா இது போலியான செய்தியாக இருந்தாலும் அல்லது ஆட்சேபிக்கத்தக்க பதிவாய் இருந்தாலும் சமூக ஊடக தளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற மெசேஜிங் ஆப்ஸ் எனப்படும் செய்தியிடல் பயன்பாடுகள்
ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டர் எனப்படும் முதல் தோற்றுவிப்பாளரை கண்டுபிடிக்கணும்னு வேண்டியிருக்கு அரசு. அதாவது இப்போ பல மெசேஜ்கள் பரவுது, பல குரூப்ஸ்ல ஷேர் பண்றோம், ஆனா அந்த பதிவை முத முதல்ல யார் உருவாக்குனாங்களோ அவங்கள இந்த வாட்ஸ்அப்போ ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ அதோட நிறுவனங்கள் கண்டுபிடிக்கணுன்றதுதான் அரசாங்கத்தோட விதி. இந்த முதல் தோற்றுவிப்பாளர்ன்றது பதிவை பற்றி இல்ல, யார் தூண்டுதலை தொடங்குனாங்கன்றத பத்தி தான். இந்த வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலக்கெடு நேற்று அதாவது மே 25 முடிஞ்சிருச்சு. ஆனா இதுவரை எந்த பெரிய நிறுவனங்களும் புதிய விதிமுறைகளை ஏற்கல. இந்த நிறுவனங்கள் அவற்றோட செயல்பாட்டுல மொத்தம் 6 மாத காலம் தாமதம் கோரி இந்த விதிகளை ஏற்கிறதுக்கு 6 மாசம் டைம் கேட்டுமே இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விதிகளும் நடைமுறைக்கு வரல. ட்விட்டரோட இந்தியா பதிப்பான உள்நாட்டு சமூக ஊடக தளமான கூ ஆப் மட்டுமே இதுவரை அரசு விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டதா சொல்றாங்க. இதற்கிடையே ஐடி விதிகளுக்கு இணங்குவதா ஃபேஸ்புக்கும் கூறியிருக்கு. 50 லட்சம் யூசர் பேஸ் கொண்ட சமூக ஊடகங்களுக்கு மட்டுமே இந்த விதிமுறைகள் பொருந்தும்னு அரசு சொல்லியிருந்தாலும் அரசு தகவலின்படி இந்தியாவில் 53 கோடி வாட்ஸ்அப் யூசர்ஸ், 44.8 கோடி யூடியூப் யூசர்ஸ், 41 கோடி ஃபேஸ்புக் யூசர்ஸ், 21 கோடி இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ், 1.75 கோடி ட்விட்டர் மைக்ரோ பிளாகர்ஸ் இருக்காங்க. டிக்டாக் பேன் பண்ணப்பட்டப்பே பலர் சோகத்துல மூழ்கி இருந்தாங்க. அதுல இருந்து மீண்டு இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப்னு இந்த லாக்டவுன்ல பலர் வளர்ந்துட்டு வரும் தருணத்துல சமூக ஊடகங்கள் அரசு விதிமுறைகளை ஏற்குமா ஏற்காதா, நம்மளோட அக்கவுண்ட்கள் முடக்கப்படுமா படாதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர்றதுக்கு ஊக்குவிக்கும் விதமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு என்னோட இணைஞ்சிருங்க. நம்ம தேடல் உலகத்துல நன்றி.